உதவின் இணையத்திற்காக எமது கல்லூரியின் பழைய மாணவரும் கொழும்பு இந்து கல்லூரியின் அதிபருமாகிய திரு பழனிவேலு பரமேஸ்வரன் ஐயா அவர்களுடன் இந்துவின் இணையத்திற்காக ஒரு நேர்காணல். முதலாவதாக உங்களது கல்லூரி வாழ்க்கை தொடர்பான சிறு குறிப்புடன் ஆரம்பிப்போம். நன்றி. நான் இந்த பாடசாலையிலே 1976 1981 வரையும் கல்வி கற்றிருக்கின்றேன். ஒரு விடுதி மாணவனாக இருந்திருக்கின்றேன். என்னுடைய காலத்திலே அதிபர் திரு அமரர் குமாரசாமி அவர்கள், பிஎஸ் குமாரசாமி அவர்கள், அந்த நேரத்திலே மிகவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக அமைந்திருந்தது. விடுதியை பொறுத்தளவிலே விடுதியினுடைய பொறுப்பாசிரியராக எங்களுடைய சந்தியா பிள்ளை ஆசிரியர் அவர்கள் இருந்தார். அதே நேரத்திலே சிறிஸ்கந்தராய ஆசிரியரும் இருந்தவர். நாங்கள் பாடசாலையிலே கற்கின்ற பொழுது நான் விஞ்ஞான பிரிவிலே இங்கு கற்றிருக்கின்றேன். என்னுடைய பாடசாலை வாழ்க்கை மிகவும் நல்ல சிறந்ததாக இருந்தது. நான் பாடசாலையிலே எங்களுடைய விஞ்ஞான பிரிவிலே ஒரு உப செயலாளராக இருந்த காலம் இருந்தனர். அதே போன்று விடுதியிலே விடுதிக்கு பொறுப்பான மாணவர் மன்றங்களிலே நாங்கள் பொறுப்பாக இருந்தோம். எனவே இது எங்களுடைய தாய் வீடு. அந்த வகையிலே எங்களுடன் பயணித்த ஆசிரியர்கள் உண்மையிலே இன்றைய பாடசாலையில் இல்லாவிட்டாலும் கூட அவர்களை இன்றும் எங்களுடைய மனக்கண்ணிலே நாங்கள் வைத்துக்கொண்டு வாழ்வது, அவர்களுடைய செயல்களை எங்களுடைய செயல்களுக்குள்ளாக எப்படி கொண்டு செல்வது என்பதுதான் என்னுடைய தற்போது இருக்கின்ற தொழிலிலே நான் கொண்டு கடைபிடித்து வருகின்றேன். அந்த வகையிலே இந்த இந்து கல்லூரி என்னை வளர்த்திருக்கின்றது. தற்பொழுது இடம்பெற்று வரும் இந்துக்களின் துடுப்பாட்ட போட்டி தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை. நான் என்னுடைய ஆசிரியர் கடமை, அதிபர் கடமை என்ற பொறுத்தளவிலே 2015 இருந்து 15, 16, 17 இது 17 எங்களுடைய கொழும்பு இந்து கல்லூரியில் நடைபெற்றன. ஆகவே இந்த இன்று நடைபெறுகின்ற இந்த துடுப்பாட்டத்துக்கு கூட நாங்கள் எங்களை பொறுத்தளவிலே இரண்டு பாடசாலைகளும் ஒருமித்து நல்லொரு இலங்கைக்கு தேவையான மைந்தர்களை கொடுக்கின்ற ஒரு பாடசாலை என்ற வகையிலே இந்த உறவு பாலமாக இந்த துடுப்பாட்டத்தை நான் காண்கின்றேன். அந்த வகையிலே சென்ற முறை என்னுடைய பாடசாலையிலே நான் இந்த துடுப்பாட்டம் நடைபெற்றன. அதன் பொழுது என்னை பொறுத்தளவிலே நான் ஒரு படித்த பாடசாலையினுடைய ஒரு அங்கத்தவர், அதே நேரத்தில் கடமை நிமித்தம் ஒரு பாடசாலையினுடைய அதிபராக இருக்கிறேன். பெரும்பாலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் என்னுடைய கடமையையும் என்னுடைய தாய் வீட்டையும் நான் மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் உண்டு. அந்த வகையில் தான் நின்றிருக்கின்ற இந்த துடுப்பாட்டம் கூட எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த உறவு பாலத்தை மேலும் சிறப்படைய செய்ய வேண்டும் என்பதிலே இந்த விளையாட்டை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இதன் மூலமாக விவாத அரங்கு நேற்று நடைபெற்றன. என்னுடைய மாணவர்களும் இந்துவினுடைய குடும்ப யாழ்ப்பாண இந்து கல்லூரிய மாணவர்களையும் ஒன்று சேர்த்து இந்த நாட்டுக்கு தேவையான, நம்முடைய இனத்துக்கு தேவையான நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி விட வேண்டும் என்பதில் நான் கூடுதலாக கவனிப்பாக இருக்கின்றேன். இன்று இருக்கின்ற நான் ஒரு செய்தி எனக்கு என்னென்றால், எங்களுடைய பழைய மாணவர்கள் அல்லது எங்களுடைய இருக்கின்ற பெற்றோர்கள் இந்த இரண்டு இந்துக்களினுடைய சமரையும் ஒரு தங்களுடைய உறவு பாலமாக பயன்படுத்தி மேலும் இந்த நாட்டுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளிலே தாங்கள் இதிலே ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் உங்களை விரயமாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இப்பிருக்கின்ற மாணவர்கள் இந்த ஆசிரியர் சமுதாயமும் இதுக்குள்ளே தங்களுக்குள்ளே நல்ல ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்தி இந்த யாழ் இந்து கல்லூரியினுடைய சரித்திரங்களையும் இனி சரித்திரம் படைக்க இருக்கின்ற மாணவர்களையும் இந்த இடத்திலே இருந்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று என்னுடைய பாடசாலையினுடைய இது மட்டுமல்ல பல விடயங்களை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். மாணவர் முதல்வர்களுக்கான ஒரு ஒன்றிணைந்த சேவை திட்டத்தை கொண்டு வர விரும்புகிறேன். அதே போல ஆசிரியர்களுடன் இருக்கின்ற ஒரு ஒன்றிணைந்த சேவை திட்டத்தையும் கொண்டு வர விரும்புகின்றேன். கொழும்பு பாளைய மாநில மாணவர் சங்கம், யாழ்ப்பாளைய மாணவர் சங்கம், அதே போன்று என்னுடைய பழைய மாணவர் சங்கம் மூன்றும் சேர்ந்து இந்த இந்துக்களினுடைய ஒரு செயல்திறனை எப்படி என்ன கூடுதலான நல்ல ஒரு செயல்திறனாக கொண்டு செல்ல முடியுமோ அதை கொண்டு செல்வதற்கு எங்களுடைய கதவுகள் திறந்திருக்கின்றன. என்னை பொறுத்தளவிலே யாழ்ந்து கல்லூரிய கதவு திறப்பதற்கு என்னால் முடியும். அதே போல நான் கடமையேற்றிருக்கின்ற பாடசாலையின் கதவுகளை அகலத் திறந்து விடுவதற்கு எந்த நேரமும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொள்ள வேண்டும்.
நிச்சயமாக ஐயா, யாழ்ப்பாணம் இந்துவின் மைந்தனாக நாம் பெருமை கொள்கின்ற தருணம் இது. உமக்கு எதிராக விளையாடுகின்ற ஒரு பாடசாலையின் அதிபராகவும் உமது மைந்தனாகவும் நீங்கள் இருப்பது. அடுத்ததாக நாங்கள் உங்களுக்கு கேட்கிற கேள்வி, யாழ்ப்பாணம் இந்து பழைய மாணவர் சங்கங்கள், பழைய மாணவராக உங்களோட கல்லூரியுடனான ஒரு தொடர்பு பற்றி ஒரு சிறு விளக்கங்கள். நான் பாடசாலையிலிருந்து விலகி என்னுடைய படிப்பு முடித்த பின்னர் கொழும்பிலே தொழில் நிமித்தமும் என்னுடைய தந்தையார் குடும்பத்தினருடன் இணைவதற்காக நான் கொழும்புக்கு சென்று விட்டேன். அந்த வகையிலே கொழும்பிலே இருக்கின்ற எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்திலே அங்கத்துவம் அந்த நேரங்களிலே நாங்கள் பெற்று கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 35 வருடங்களாக தற்பொழுதும் அந்த அங்கத்துவத்தோடு இருக்கின்றேன். இருந்த காலங்களிலே பல அந்த பழைய மாணவர் சங்கங்களிலே நீதியரசர் சர்வானந்த அவர்கள், அதே போன்று எங்களுடைய கல்விப்பணிப்பாளர் சோமசேகரம் அவர்கள், அதே போன்று பிறகு எங்களுடைய சபாநாயகம் ஐயா அவர்கள் போன்ற பலருடன் நாங்கள் தொழிலாற்றுவதற்கு அந்த கடமைகளை செய்வதற்கு நாங்கள் அங்கு பல வேலை திட்டங்களை செய்தோம். அந்த நேரத்திலே ஒரு 10 வருடங்களால் பொருளாளராக கடமையாற்றினேன். அதே போன்று ஒரு 10 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட செயலாளராக கடமையாற்றினேன். தற்பொழுது அங்கு நான் ஒரு உபதலைவராக இன்றும் கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். என்னை பொறுத்தளவிலே பாடசாலையில் இருக்கின்ற காலமும் பாடசாலையை விட்டு வெளியேறிய காலமும் பின்னரும் பாடசாலைக்குரிய சேவையை நாங்கள் செய்ய வேண்டியவர்கள் என்ற ஒரு எண்ணத்துடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் எல்லாத்தையும் எங்களுடைய வாழ்க்கைக்காக பாடசாலை எங்களுக்கு தந்திருந்தது. பின்னர் நாங்கள் உழைத்து வாழுகின்ற பொழுது அந்த பாடசாலைக்கு சேவை செய்ய வேண்டும். அந்த வகையிலே தான் நான் பழைய மாணவர் சங்கத்திலே தொடர்ந்து முயங்கிக் கொண்டிருக்கின்றேன். என்னை பொறுத்தளவிலே கொழும்பு பழைய மாணவர் சங்கம் ஒரு பிரபல்யமான இலங்கையில் இருக்கின்ற பழைய மாணவர் சங்கங்களிலே மிக முன்னணி இருக்கின்ற ஒரு சங்கம். அது மட்டுமல்ல, அந்த சங்கம் பாடசாலைக்காக தன்னை நிறைய அர்ப்பணித்திருக்கின்றது. எங்களுடைய காலகட்டம் மிகவும் கஷ்டமான காலகட்டம். போரிலே பாடசாலை தன்னை இழந்து விடுமோன்ற ஒரு நிலை இருந்த காலங்களிலே கொழும்பில் இருந்து அந்த பாடசாலைக்கு தேவையானவற்றை இயக்குகின்ற அந்த குழுமத்துடன் நான் தொண்டாற்றியது எனக்கு ஒரு பெரிய ஒரு பெருமிதமாக நான் எடுக்கின்றேன். எனவே தொடர்ந்தும் நாங்கள் அந்த இப்படிப்பட்ட மாணவர்கள் என்னுடைய அடுத்த சகோதரர்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால், நீங்கள் பாடசாலை முடிந்த பின்னர் பாடசாலையை விட்டு விலகிட வேண்டாம். அதற்காகத்தான் பழைய மாணவர் சங்கங்கள் இருக்கின்றன. எனவே அந்த பழைய மாணவர் சங்கங்களுடன் சேர்ந்து பாடசாலைக்காக நீங்கள் உங்களுடைய சேவையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக ஐயா, தங்களுடைய ஒரு அறிவுறுத்தல்களாக இளைய பழைய மாணவர்களுக்கான ஒரு வேண்டுகோளை நாங்கள் விடுத்துக் கொள்கின்றோம். கல்லூரி வாழ்க்கையை தொடர்வதற்கு நீங்கள் அனைவரும் பழைய மாணவர் சங்கங்களுடன் இணைந்து செயற்பட வேண்டும்.